Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி பர்கோலா கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ நான் அதுக்காக என்ன பண்ணப் போறேன் அப்படினா மாடிஃபைல ஷேப்ஸ்ல ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்க போறேன். சோ ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்குள்ளேயே ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்க போறேன். சோ இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு W கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு பக்கத்துல அப்படியே கொஞ்சம் கேப் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இதுல நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஒரு 6 காப்பீஸ் கொடுக்கறேன். So I think number of copies in the extra could glam. Yana be move on each to 6 copies. Put it to okay. Put the run. Ipo the conjoining mark on the grass, other than a delete panilla. In the select pani the mother adjust panicama. Adjust panita at the end of panicabina and the line outer boundary clangla, the select pani right click convert to editable spline of insulin. Put the run. Editable spline அப்படி கொடுத்த உடனே இங்க அட்டாச் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். அங்க போயிட்டு இந்த ரெக்டாங்கிள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணாலும் சரி, ஆர் எல்ஸ் அட்டாச் எடுத்துட்டு ஒவ்வொரு ரெக்டாங்கிளாரும் செலக்ட் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம். ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இங்கே மாடிஃபைல ஸ்டிக் போனீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரூட கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கு நம்ம அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு மெத்தட். சப்போஸ் இந்த இடத்துல சேம் ரெக்டாங்கிள் எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி மாடிஃபைல போயிட்டு சேம் ரெக்டாங்குலராக சர்க்குலராக உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மெத்தடை போட்டுக்கோங்க. நான் சேம் ரெக்டாங்குலரே போட்டுக்கிறேன். இது மாதிரி ரெக்டாங்குலர் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்துட்டு சப்போஸ் வேற ஏதாவது ஷேப்ஸ் லைக் எக்ஸகன்னு அந்த மாதிரி லைக் என்கான் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து போட்டோம் அப்படின்னா போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்னஸாக ஒரு என்கான் போடுறேன். இதையே W கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பக்கத்தில் ஒரு 3 நம்பர் ஆஃப் காப்பீஸ் கொடுக்குறேன். இது மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து சேம் இதையே செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மூவ் பண்ணி கீழே வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இது வந்துட்டு இப்படி சென்டராக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேருந்து இங்கே ஸோ 2 நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஓகே. சேம் இது ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி இந்த இடத்துக்கு கொடுத்துடலாம். இப்போ வந்துட்டு ஒரு 4 நம்பர்ஸ் கொடுக்குறேன். லெட்ஸ் சீ அதிகமாக அடிச்சா ஓகே. இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் அப்போக்கு மூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு சேம் அவுட்டர் பவுண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் கன்வெர்ட் டு எடிட்டபிள் ஸ்ப்ளைன். சேம் இதே மாதிரி அட்டாச் எடுத்துக்கோங்க. அட்டாச் எடுத்துகிட்டு ஸோ இந்த எல்லா ஆப்ஜெக்டையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கணும். பட் இது ஸ்டார் ஷேப் இருக்கு இல்லைங்களா, ஸ்டார் ஷேப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா வராது. அது எப்படின்னு சொல்லி காட்டுற சேம் இதுக்கு காட்டினவே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன ஷேப் வேணுமோன்னு பர்கோலா வந்துட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு அடுத்தது அப்படியே செலெக்ஷன்லேயும் இருக்குது. இங்கே போயிட்டு எக்ஸ்டியூட்ன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஓகேயா, இது ஒன்று. சப்போஸ் உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஷேப்ஸில் ஒரு ரெக்டாங்கிள் போடுறாங்க. ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம், சிம்பிளாக ஒரு ரெக்டாங்கிளை போட்டுடலாம். இப்போது உள்ள வந்துட்டு லைன்ஸ் போட்டுடலாம் இருக்கலாம். லைக் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னா சம்திங் சிம்பிளாக போடுறேன். சம்திங் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு W கொடுத்து இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை லிஸ்ட்டுக்கு போயிட்டு வேர்டெக்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். வேர்டெக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு எல்லா பாயிண்ட்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணுன்றதுக்காக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இங்கேயே இன்க்ரீஸ் பண்ணலாம். சார் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா? அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் இவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் ஷேப்ஸ் டைம் இருந்தால் ஓகே. ஏன் சும்மா நம்மளே போட்டுடலாம். மாடிஃபை லிஸ்ட்டில் போயிட்டு லைன் எடுத்துட்டு இது மாதிரி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் W கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மாடிஃபை லிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் ஆப்ஷன் இருக்கும். பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பாயிண்ட்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா நமக்கு ஃபில்லட் ஆப்ஷன் இருக்கும். ஃபில்லட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்ரீன்க்கே வாங்க, இப்படி பண்ணிக்கோங்க.
ஓகேயா. அடுத்து மறுபடியும் இங்கே போயிட்டு இதை ஆஃப் பண்ணிடுங்க. சேம் நான் இதை செலக்ட் பண்ணி பக்கத்தில் பக்கத்தில் ஓவர்லாப்பாக இருக்க மாதிரி இருக்கா, லெட்ஸ் சீ. இதுவும் காட்டுறேன் உங்களுக்கு, ஒரே காப்பியாக இருக்குது. சாரி, செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை மூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு ஒரு காப்பி வந்துட்டு ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் இருந்த போதும். ஓகே ஓகேயா, இப்போ ஃபைவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கன்வெர்ட் டு எடிட்டபிள் ஸ்ப்ளைன் கொடுத்துட்றேன். சேம் நமக்கு அட்டாச் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே போனோம் அப்படின்னா இதுவுமே லைன்லேருந்து பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த ஆப்ஜெக்ட் அட்டாச் ஆகிடுச்சு. அடுத்தது எக்ஸ்க்யூட் போகிறோம். எக்ஸ்க்யூட் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், பட் அந்த ஓவர்லப் ஆகிருக்கு வந்துரு ஓவர்லப் ஆகிருக்கிறது வந்திருக்கா இல்லை. ஸோ இது மாதிரி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். ஓவர்லப் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஓவர்லப் ஆகிருக்கிற ஆப்ஜெக்ட் வராது. சப்போஸ் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்றேன், கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டு இந்த மிடில் இருக்கிறத செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டெலீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கன்வெர்ட் டு ஸ்ப்ளைன் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி அட்டாச் எடுத்துட்டு, அது ஃபஸ்ட் ஒன் அட்டாச் ஆகிருக்கு, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் அட்டாச் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு எக்ஸ்க்யூட் கொடுக்குறேன். எக்ஸ்க்யூட் கொடுத்தப்போ பாருங்கள், ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்கா. இது மாதிரி நம்ம ஷேப்ஸ் எங்கே ட்ரா பண்ணுறோமோ அது டிபெண்ட்டில் ஒர்க் ஆகுங்க. இப்படி தான் வந்துட்டு நம்ம பேரபோலா வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஓகேயா, ஐ திங்க் இது எப்படின்னு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச் தி செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான் டு கெட் தி அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ்.